நீதிமன்றத்தில் அந்த அறிவுரைகள் பற்றிய விவாதம் இந்த அவசர கூட்டத்தில் நடைபெறுமா? இல்ல, சட்டமன்ற கூட்டத் தொடரில் நீதிமன்றம் பற்றியோ அல்ல ஆளுநர் பற்றியோ அல்லது நம்முடைய குடியரசுத் தலைவரை பற்றியெல்லாம் விவாதிக்க முடியாது. நாங்கள் அங்கே மசோதா ஆளுநருக்கு அனுப்பியிருக்கு, திருப்பி அனுப்பியிருக்காங்க, மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு விரும்புகிற காரணத்தினால் அவசர சட்டமன்ற கூட்டம் நாளை மறுநாள் கூட்டப்படுகிறது. அதில் என்னென்ன இருக்குங்கிறத அரசு தான் கொண்டு வரும். நீதிமன்றம் ஆளுநர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறது, வேண்ட திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்களை அரசு சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் உடனடியாக அதற்கு கையொப்பம் இட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அது ஏற்கனவே உள்ள சட்டத்திட்ட விதிப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களை ஒன்று அனுமதி அளிக்க வேண்டும் அல்லது மாண்புமிகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும், ஏதேனும் நிறைகுறைகள் இருக்குமானால் திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும். இப்போது திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள். அது நீங்க சொன்னது கூட காரணமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால நீதிமன்றம் பற்றியோ குடியரசுத் தலைவர் பற்றியோ ஆளுநர் பற்றியோ டிஸ்கஷன் சட்டமன்றத்தில் கிடையாது. சட்டமன்றத்தில் மசோதாக்கள் அரசு கொண்டு வரும், அதில் விவாதித்து தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புவது தான் வேலை. ஏற்கனவே ஒரு மசோதாவை அவர்கள் திருப்பி அனுப்பினால் மீண்டும் சட்டமன்றத்தில் அரசு நிறைவேற்றி கொடுக்குமானால் நிச்சயமாக அதுக்கு உத்தரவு விட வேண்டும். அதுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஆன்லைன் ரம்மிய ரத்து செய்வதற்காக மசோதா அனுப்பினோம். அவசர சட்டம் அமைச்சரவை கூடி கொடுத்ததுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ஒரு புள்ளி கமா கூட மாறாமல் திரும்ப என்ன செய்தோம், அசம்பிளியில் வச்சு கொடுத்தோம், அதுக்கு அனுமதி தரல. அது இதே போல் பிரச்சனைகள், அரசு பிரச்சனைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் நிறைவேற்றி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீட்டு ரெண்டாவது தடவை வந்து தான் எங்கே அனுப்பியிருக்காங்க, ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி மாண்புமிகு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர் கொடுக்கறதுக்கு வாங்கினாங்க. அதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது முடியாது, இது சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது அல்ல, கல்வி மாநில பட்டியலில் இருந்து இப்பவும் உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடம் கல்வி எல்லாம் மாநில அரசு தான் அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுக்க நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ பொதுப்பட்டியலுக்கு போயிட்டு, அப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன செய்யிருக்கு, பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்கு. அவங்க உரிமையை வச்சு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வந்து நீட்டு வேணும்னு கொண்டு வந்திருக்காங்க. சட்டமன்றத்துக்கு, சட்டமன்றம் வந்து சாதாரணமாக இல்லை, சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, இறையாண்மை உள்ளது. சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இறையாண்மை உள்ளது. அந்த இறையாண்மை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய கருத்துக்களை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து ஏக மனதாக நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கு. அது மாண்புமிகு குடியரசுத் தலைவரோ அல்லது ஒன்றிய அரசோ அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்யணும். காரணம், யாரோ எழுதி கொடுத்த தபால் இல்லை, இறையாண்மை உள்ளது. அதுவேதான் பல பேர் தவறுதலாட்டு அரசுக்கு அதில் அதிகாரம் இருக்கா இல்லையான்னு நினைச்சு பார்க்குறாங்க. அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. மீண்டும் நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றதுக்கு 100% உரிமை இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.